ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி காலையில் எந்திரிச்ச உடனே டீ காஃபிக்கு பதிலாக இதை மட்டுமே ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்து பாருங்க, உடல் சோர்வு மலச்சிக்கல் பிரச்சனை மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இருக்காது குறிப்பாக ரத்தம் நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும் புது ரத்தம் நல்லா ஊற ஆரம்பிக்கும் நெஞ்சி சளி ஆஸ்துமா இந்த பிரச்சனைகளும் இருக்காது உடலுக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் உடல் சோர்வை வந்து நீக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான எனர்ஜி ட்ரிங்க் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய எனர்ஜி ட்ரிங்க் பவுடர் வந்து விற்கிறாங்க அதிகமான காசு கொடுத்து வாங்கி அதை நம்ம பயன்படுத்துறதை விட வீட்டிலே ரொம்ப எளிமையாக நல்ல சுவையாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் தான் முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு தம் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு முதல்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்துங்க இல்லைனா ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன் நான் இன்னைக்கு கப் அளவுகளில் தான் சொல்கிறேன் கிராம அளவுகளில் சொல்ல உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் ஆழுதுங்க சரியாக இருக்கும் நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஒரு ஆளுக்கு பயன்படுத்த போறீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம் இப்போ இந்த வேர்க்கடலில் எண்ணற்ற புரத சத்துக்கள் இருக்குங்க இப்போ நம்ம சாதாரணமாக முட்டை காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறோம்ல அதில் இருக்கிற சத்துக்களை விட அதிகமான சத்துக்கள் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடும்போது அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிக்கும் நெஞ்சி சளி வர ஆரம்பிக்கும் தும்மல் இல்லைன்னா வந்து ஆஸ்துமா பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஆனால் வேர்க்கடலேயே நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது இப்போ பாருங்கள் கொஞ்சம் நிறம் மாறி இந்த மாதிரி ரொம்ப தீர மாதிரி வறுக்கக்கூடாது கொஞ்சம் நிறம் மாறி இந்த மாதிரி ஆன பிறகு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கங்க ஆற வச்சிடலாம் அடுத்ததா இந்த பேன்ல ஒரு கப் அளவுக்கு கம்பு சேர்த்துங்க எல்லாமே ஒரு கப் அளவுகள் தான் வந்து சேர்க்க போறேன் கம்புல எண்ணற்ற புரதச்சத்துக்கள் இருக்கு இரும்பு சத்து நார்ச்சத்து பி காம்ப்ளெக்ஸ் கால்சியம் சத்து குறைந்த அளவு கொழுப்பு சத்து இது எல்லாமே இருக்குங்க இது வந்து நம்மளுடைய ரத்த செல்களை வந்து நல்ல உற்பத்தி பண்ணும் ரத்தம் நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும் சில பேருக்கு ஹீமோக்ளோபின் அளவுலாம் கம்மியாக இருக்கும்ல அவங்களாம் வந்து கம்பை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடல் பலவீனமாக இருக்கிறவங்க கம்பை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி உடல் சோர்வு உடல் வலி மூட்டு வலி கை கால் வலி இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கம்பை வந்து கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது இது இப்போ கம்பை வந்து மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுக்கும் போது நல்லா இந்த மாதிரி வெடிச்சு வர ஆரம்பிக்கும் எதுவுமே வந்து கருகு விட்டுறாதீங்க அதே சமயத்தில் நல்லா வருபடணும் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடித்து வர ஆரம்பித்த பிறகு இதை நம்ம அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும் ஒன்னோட ஒன்று கலந்துடக்கூடாது இப்போ தான் நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம் கோதுமையில் குறைந்த அளவு தான் கொழுப்பு இருக்குது ஆனால் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது முக்கியமாக மலைச்சிக்கல் பிரச்சனையை இந்த கோதுமை வந்து சரி செய்யும் இப்போ கோதுமை லைட்டாக இந்த மாதிரி வெடித்து வர ஆரம்பிக்கும் இப்போ இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததான் பொட்டுக்கடலை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப எளிதாக நம்ம நார்மலாக டெய்லியுமே பயன்படுத்தக்கூடியதான் பொட்டுக்கடல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதுவும் பெண்கள் வந்து பொட்டுக்கடலையே அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது குறிப்பாக பூ பெய்த பெண்கள் வந்து பொட்டுக்கடலையே நிறைய வந்து சாப்பிட்ணும் பொட்டுக்கடலை வந்து சட்டுன்னு வந்து வருபற்றோம் லைட்டாக சூடேறினா மட்டும் போதும் இப்போ இதையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்க்கிறேன் சின்ன ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஜவ்வரிசியில் அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க ஜவ்வரிசியை நிறைய பயன்படுத்தணும் எலும்பு தேய்மானம் இல்லைனா வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஜவ்வரிசியை நிறைய பயன்படுத்தும்போது எலும்புகளுக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும் எலும்பு தேய்மானத்தை வந்து சரி செய்யும் முக்கியமாக உடல் வலி உடல் சோர்வை வந்து நீக்கும் இப்ப இதுவும் சேர்த்த பிறகு பாத்தீங்கன்னா நல்லா வறுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க நிறம் மாறிடக்கூடாது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே அப்படி பொறிஞ்சு வர்ற மாதிரி ஆரம்பிக்கும் இப்போ கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்குங்க இது வந்து நறுமணத்துக்காக மட்டும் இல்லை நம்மளுடைய மைண்டும் நல்ல ஒரு ஆகும் அதுக்காக தான் இது அதாவது மூளை வந்து நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கும் ஏலக்காய் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போல் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இது வருபட்டுடுச்சு இதையும் இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கு தான் நான் ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கேன் சுக்கு நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அஜீர்ண கோளாறை வந்து சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் சுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி நீக்கிக்கங்க அதுக்கப்புறமா உரலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டினதுக்கு அப்புறமா மிக்சியில சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வறுத்து வச்சிருக்கிறது எல்லாமே தனித்தனியாக ஆற வச்சுருக்கேன் ஏன்னா வந்து ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அறப்படும் அதே மாதிரி வேர்க்கடலையை நம்ம சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி எண்ணெயை வந்து க லைட்டாக அதுலேருந்து எண்ணெய் வந்து கசடு வர ஆரம்பிக்கும் அதனால் அதனால் வேர்க்கடலையே வந்து நம்ம தனியாக தான் அரைக்கணும் அதனால் நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைக்க போகிறேன் ஈர இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல இதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அறப்பட்டுருக்கணும் அதே மாதிரி நான் தனித்தனியாக எல்லா பொருட்களுமே தனித்தனியாக அரைக்க போகிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு சல்லடியை பயன்படுத்தி ஒரு ஒரு பவுடராக இந்த மாதிரி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு சளிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சரியாக அரைப்படாதெல்லாம் மேலே அப்படி நின்றுடும் நம்ம ஒவ்வொரு பவுடராக சேர்த்துக்கலாம் கடைசியாக சுக்கு பவுடர் வச்சதுனால அதையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா செழிச்சிடலாம் வேர்க்கடலை மட்டும் அறப்படும் போது ரொம்ப நேரம் ஓட விட்டுறக்கூடாது இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஓட விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி வர ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி பவுடர் ஆன பிறகு உடனே வந்து மிக்ஸி ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம ஒன்றோடய ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கணும் அவ்வளோதான் ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கன்டைனரில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்தலாம் இப்போ மார்க்கெட்டில் நிறைய வந்து எனர்ஜி பவுடர்லாம் விற்கிறாங்கல்ல அதுக்கு பதிலாக இந்த பவுடரை நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய கை பக்குவத்திலே வந்து அரைச்சிக்கலாம் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் வெள்ளை சக்கரையும் இந்த பயன்படுத்திக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தான் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் நிறைய சேர்க்காதீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் அதுக்கடுத்தது நல்ல சூடாக இருக்கக்கூடிய பால் பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சேர்த்துட்டு சேர்த்த உடனே நல்ல ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுருங்க கட்டிலாம் படாமல் இருக்கும் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இது நம்ம நல்லா எல்லாத்தையுமே வறுத்துட்டோம் அதே மாதிரி சூடான பால் சேர்க்குறோம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே குடிக்கலாம் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை மட்டுமே நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு ஏழே நல்ல நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் சரிய ஆரம்பிக்கும் உடல் நல்ல புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் இருக்காது ரத்தம் நல்ல சுத்தமாக ஆரம்பிக்கும் கண் பார்வை தெளிவடைய ஆரம்பிக்கும் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நம்ம டெய்லியுமே எடுத்துக்கிற இந்த ஒரு கிளாஸ் பாலில் இருக்குங்க நம்ம எப்பவுமே காலையில் டீ காஃபி குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உள்ள உணவுகள் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து சேரவே சேராது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய அடுத்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய முழுமையான சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது சாப்பிட்றதுனால உடல் எடை ஏறுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உடல் எடையெல்லாம் ஏறாது ஆனால் உடல் நல்ல தெம்பாக இருக்கும் நரம்புகள் நல்லா வலுப்பெறும் ரொம்ப அருமையான ட்ரிங்க் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்களே எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து நீங்க ஒரு கஞ்சி மாதிரி கூட காய்ச்சி குடிக்கலாம் அதாவது சுகர் பேஷண்டா இருக்கீங்க உப்பு போட்டு சாப்பிடணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பவுடரை வந்து கொஞ்சமா தண்ணியில கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்த பிறகு கூட நீங்க குடிக்கலாம் தாராளமா எப்படி வேணாலும் சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மாற்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி பிரஸ் பண்ணீங்க தேங்க்யூ